சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை விட வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் அவருக்குதானே பாவம் உண்டாகும். அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசீர்வதித்தேன் என்று தாட்சாயணி தேவியிடம் கூறினார் சிவபெருமான். கூற்றில் இருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயணி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார். தேவியே, நீ என்னுள் பாதியாவாள். நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணமின்றி நானும் அதற்கு காரணமாவேன் என்று கூறினார். சிவபெருமான் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனமகிழ்ந்த தாட்சாயணி தேவி சிவபெருமானை அரவணைத்து கொண்டாள். ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தாள். சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார். பிரஜாபதியான தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய யாகத்தை வளர்த்து அதில் சிவபெருமானை தவிர ஏனைய தேவர்கள் யாவரையும் அழைத்து சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். பிரஜாபதியான தட்சன் காஷிப்ப ரிஷியை அழைத்து தன்னுடைய முடிவை சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணை பிறப்பித்தார். ஆனால் காஷிப்ப ரிஷி பெருமானை தவிர்த்து மற்ற தேவர்களை அழைத்து வேள்வி நடத்தினால் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என்று பயந்தார். இதை பிரஜாபதியிடம் தெரிவித்ததும் எவ்விதமான பயனும் இல்லை. பிரஜாபதி தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்தார். ரிஷியால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பிரஜாபதி சொன்ன ஆணையை ஏற்று செயல்படுத்தினார். பிரஜாபதியான தட்சன் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானுலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டன. தட்சனின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு திரளாக சென்றனர். இதையெல்லாம் அறியாத தாட்சாயணி தேவி ஏன் தேவர்கள் பெரும் திரளாக சென்று கொண்டுள்ளனர் என நந்தியிடம் வினவினார். அதற்கு நந்தி தேவர், தங்களின் தந்தையான பிரஜாபதியான தட்சன் ஒரு மாபெரும் வேள்வியை நிகழ்த்தியுள்ளார். அதன் பொருட்டு கலந்து கொள்ளும் வகையில் தேவர்கள் அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். இதை அறிந்த தாட்சாயணி தேவி, தன் தந்தை எனக்கும் அவரின் மருமகனான சிவபெருமானுக்கும் எவ்வித அழைப்பும் விடுக்காமல் வேள்வி நடத்துவது சிறப்பல்ல என்று கூறி தன் தந்தையிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணி தன் பதியான சிவபெருமானிடம் சென்று தன் தந்தையை கண்டு வருவதாக கூறினார். ஆனால் சிவபெருமான், உன் தந்தையான பிரஜாபதியை காண செல்ல வேண்டாம். இதற்கான காரணத்தை அறியாமல் இருப்பதே நன்று என கூறி தேவியை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் தேவியோ அதை ஏற்க மறுக்காமல் தன் தந்தையை கண்டு வருகிறேன் என்று கூறி கைலாய மலையில் இருந்து கிளம்பினார். சிவபெருமான் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் தன் தந்தை தவறான பாதையில் செல்வதைக் கண்டு அமைதியாக இருப்பதென்பது முறையன்று. நான் அவர் வளர்க்கும் வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை, மாறாக அவரின் தவறினை சுட்டி காட்டவே செல்கிறேன் என்று தாட்சாயணி தேவி கூறினார். தேவியே, நீர் எவ்விதம் உரைத்தாலும் உன் தந்தையான பிரஜாபதி உன்னை ஏற்க மாட்டார். என்றும் தேவையில்லாமல் அங்கு சென்று அவமானப்படாதே என்று சிவபெருமான் கூறினார். அதை ஏற்காமல் தன் தந்தையின் பிழையை சுட்டி காட்ட வேண்டும் என பிடிவாதம் கொண்டார். நிகழ்பவை யாவாக இருப்பினும் அதை அவரவர் விதிப்படி நடந்தாக வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான், சென்று வா என்று வெறுப்புடன் கூறினார். கைலாய மலையில் இருந்து தாட்சாயணி தேவி தன் தந்தையை காண சென்றார். ஆனால் தன்னுடைய மகள்களை அன்புடன் வரவேற்ற தட்சன் தாட்சாயணி தேவியை மட்டும் கண்டும் காணாமல் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார். தந்தையே, தந்தையே என கூறி தந்தையை பின்தொடர்ந்து வேள்வி நடக்கும் இடத்திற்கு தாட்சாயணி தேவி சென்றார். வேள்வி நடக்கும் இடத்தின் நுழைவாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதியான தட்சன் தன் அன்பு மகளான தாட்சாயணி தேவியை மென்மேலும் மனம் வருந்தக்கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார். அதுவரை பொறுமை காத்தார் தாட்சாயணி தேவி. பல அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உச்சிதமல்ல என்று கூறியும் பிரஜாபதியான தட்சன் அதை ஏற்காமல் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்தில் இருந்து தட்சன் விலகினார். இனியும் தன் தந்தையிடம் எடுத்து கூறி சிவபெருமானை அழைக்க சொல்லலாம் என எண்ணிய எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்று உணர்ந்த தாட்சாயணி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்டார். தாட்சாயணி தேவி தன் பதியிடம் செல்ல முற்பட்ட போது
பிரஜாபதியான தக்ஷன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார். ஆதிசக்தியான தாட்சாயணி தேவி விஸ்வரூபம் எடுத்தாள். பொறுமை இழந்த தாட்சாயணி தேவி, அடமூடனே, சிவனை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்றும், இனியும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்றும் கூறினார். மேலும், எதை நினைத்து எதற்காக இந்த யாகத்தை நீர் வளர்த்தாயோ அதன் பலன்கள் அனைத்தும் பலனற்று போகட்டும் என்று சபித்தார். பின் தன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல், இவ்விடம் நான் வந்தமைக்கு எனக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி, தன்னை மன்னிக்குமாறு தன் பதியான கணவரிடம் மனதார வேண்டி, தன் இன்னுயிரை தக்ஷன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறக்கி உயிர் நீர்த்தார் தாட்சாயணி தேவி. விஸ்வரூபம் எடுத்த ஆதிசக்தி தாட்சாயணி என்னும் சதிதேவியின் உடலிலிருந்து விலகினார். தாட்சாயணி தேவி உயிர் இழந்ததை தன் ஞான பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார். தன் அன்பிற்கு உரியவரும் தன்னில் பாதியுமான சதிதேவியின் இறப்பு அமைதியான சிவபெருமானை ருத்ரம் கொள்ள வைத்தது. அவரது ருத்ர தாண்டவத்தில் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் அழிந்து விடுமோ? சிவனின் ருத்ரத்தில் இருந்து வீரபத்திரரை தோற்றுவிக்கிறார். சிவனிடம் இருந்து உத்தரவு கிடைத்த மாத்திரத்தில் வேள்வி நடந்த இடத்தினை நோக்கி செல்கிறார் வீரபத்திரர். பிரஜாபதியான தட்சனிடம் சிவனின் கோப வடிவமான வீரபத்திரர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்தார். ஆனால் பிரஜாபதியான தட்சன் அதை பொருட்படுத்தாமல், தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்ற இருமாப்புடன் இருந்தார். முனிவர்களும் தேவர்களும் எவ்வளவு சொல்லியும் வீரபத்திரரின் பலம் அறியாமல் இருந்தார் தட்ச பிரஜாபதி. தட்சன் தன் படைத்தளபதியை அழைத்து, படையை தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள், வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். இப்படையுடன் காசியப்ப ரிஷியை உடன் செல்லுமாறு உரைத்தார். பிரஜாபதியின் மாபெரும் படை சினத்துடன் கொள்வதற்காக ஆணையுடன் வந்து கொண்டிருந்த வீரபத்திரர் முன்னிலையில் எதுவும் செய்ய முடியாமல் தோல்வியுற்றனர். வீரபத்திரர் படையில் இருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கொன்றார். இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் மடிந்தனர். வீரபத்திரர் வலிமையை உணர்ந்த தக்ஷன், இனி யாரையும் நம்பி பலனில்லை, நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலே அவனை கொன்று விடுவதாக சென்றார். போர்க்களத்திற்கு வந்த தக்ஷன் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் பிரயோகப்படுத்தி வீரபத்திரரை கொல்ல முற்பட்டார். ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சக்திகள் அனைத்தும் தோற்றுப்போனது. இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என உணர்ந்த தக்ஷன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலை கண்டார். இருப்பினும் எதற்கும் கால அவகாசம் இன்றி போனது. ஏனெனில் வீரபத்திரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார். இறுதியாக பிரஜாபதியான தக்ஷனின் சிரசை வீரபத்திரர் வெட்டினார். வெட்டிய சிரசானது தக்ஷன் வளர்த்த யாகத்தில் விழுந்து எரிந்தது. தக்ஷனை கொன்ற வீரபத்திரர் ஆக்ரோஷத்துடன் அதே இடத்தில் நிற்க, பரம்பொருளான சிவபெருமான் தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவியின் இறந்த சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானார். அப்போது அவரின் கோப வடிவமான வீரபத்திரர் அவருடன் இணைந்தார். சிதைவுற்ற தன் இல்லத்தாளின் உடலை கண்ட சிவபெருமான் செய்வது அறியாது நின்றார். தக்ஷனின் மனைவியான பிரசுத்தி சிவபெருமானிடம் தன்னுடைய கணவரான தக்ஷனை உயிர் பெற செய்து அருளுமாறு வேண்டி நின்றார்.
அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணைக் கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி தட்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிரளித்தார். உயிர் பெற்ற தட்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளுமாறு சிவனின் பாதத்தில் விழுந்து அருளை பெற சிவதுதிகளை பாட ஆரம்பித்தனர். ஆனால் எம்பெருமானோ யாவரின் துதியாலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியின் உடல் அருகில் சென்றார். இறுதியில் தன் மனைவியான தாட்சாயணியின் உடலை ஏந்திய அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களே ஸ்தம்பித்து போயின. பின் திருமால் சிவபெருமானிடம் இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார். திருமாலின் கூற்றில் இருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயணியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார். சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் சதியின் உடலை தகர்க்கின்றார். சக்கராயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன. சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடல் கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார். சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவிக்கின்றார். இவ்வாறு தாட்சாயணி தேவியின் உடற்கூறுகள் 51 இடங்களில் விழுந்துள்ளன. அந்த 51 இடங்களும் சக்தி பீடங்களாக மக்கள் வணங்கும் திருத்தலங்களாகவும் உள்ளன. சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பைரவர்களால் இன்று வரை காக்கப்பட்டு வரும் சக்தி பீடங்கள் உலகத்தில் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றன. தாட்சாயணி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மீண்டும் இன்புற்றான். தன்னுடைய மரணம் பற்றிய பயத்தில் இருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான். தாட்சாயணி தேவி இல்லாத சிவபெருமான் யோகியாவார், எனவே தான் என்றும் அழிவில்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்கு பிறந்தது. அழிவில்லா வாழ்பவனான நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். பின்பு மூ உலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்றும் இருக்க வேண்டுமாறு முடிசூட்டி கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான். தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். காப்பவரான திருமாலும் இவை யாவும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார். மேலும் தேவர்கள் திருமாலிடம், பிரபுவே, சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினார். திருமாலோ, காலம் விரைந்து பதில் உரைக்கும் என்று கூறினார்.